மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் இந்த கிருபலா நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். தொழுகையை பற்றிய ஒரு ஆழமான தொடர்பாடத்தை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். மனிதன் கடவுளை தொழுது கொள்ளும்படியாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறான். கடவுள் படைத்த எல்லா உயிரினங்களிலும் மனிதன் மிகவும் மேன்மையானவன். ஏன் அப்படின்னா, அவன் மாத்திரமே கடவுளை வழிபடும்படியாக பகுத்து அறிவுடனே, நல்ல சிந்தனையுடனே, நல்ல மனோநிலையுடனே மனிதன் கடவுளுடைய சாயல் படைக்கப்பட்டிருக்கிறான். கடவுள் உலகத்துல இருக்க எல்லாத்தையுமே உண்டாக கடவுது அப்படின்னு சொன்ன ஒரே வார்த்தையினாலே எல்லாவற்றையும் உண்டாக்கினார். சோ, வானம் உண்டாக கடவுது அப்படின்னு சொன்னா வானம் உண்டாயிருச்சு, பூமி உண்டாக கடவுள்னு பூமி உண்டாயிருச்சு, பறவைகள் உண்டாக கடவுது அப்படின்னோன்னு லட்சக்கணக்கான இனத்துல பிரிவுல வகை வகையாக பறவைகள், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குணம், ஒவ்வொரு தன்மை, ஒவ்வொரு நிறம், ஒரே உண்டாக கடவுது அப்படின்னு சொன்ன ஒரே வார்த்தையில பாருங்களேன். அதே போல விலங்குகள் உண்டாக கடவுது அப்படின்னு தான் சொன்னாரு. ஒரே வார்த்தை, சிங்கம் அப்படின்னா அதுக்கு ஒரு குணம், புலி அப்படின்னா அதுக்கு ஒரு குணம், நரி அப்படின்னா அதுக்கு ஒரு குணம், நாய் அப்படின்னா அதுக்கு ஒரு குணம். ஒவ்வொரு வகையான குணமற்றும் இல்ல, தோற்றங்கள்ல வித்தியாசம், அவைகளுடைய செயல்பாடுகள்ல வித்தியாசம். இல்ல, நம்ம என்ன கவனிக்கிறோம் அப்படின்னா, கடவுள் உண்டாக கடவுது அப்படின்னு சொன்ன ஒரே விஷயத்துல இவ்வளவு காரியங்கள், நீர்வாழ் ஜீவஜந்துகள் அனைத்தும் உண்டாக கடவுது அப்படின்னு ஒரே வார்த்தை தான். பாருங்க, கடல்ல எவ்வளவு வகையான மீன்கள், மீன்கள் எவ்வளவு வகை. இதை தாண்டி கடல்ல வாழ்ற உயிரினங்களை பாருங்க, கடல் சிங்கன்றோம், கடல் குதிரன்றோம், டால்பின்ன்றோம், என்னென்ன வகையான விஷயங்கள்லாம் சொல்றோம். கடல் வாழ் உயிரினங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குணம், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தன்மை. சில வகையான மீன்களை நம்ம சாப்பிட முடியுது, சில வகையான மீன்களை சாப்பிட முடியல, சில வகையான மீன்களுக்கு முள்ளு நிறைய இருக்கு, சில வகையான மீன்கள் முள்ள இல்லாத மீன்கள், என்னென்ன விஷயம் பாருங்க. இந்த மீனை பொறிச்சு சாப்பிட நல்லா இருக்கும், இந்த மீனை குளம் வச்சா நல்லா இருக்கும், நம்மளே பிரிச்சு பாக்குறோம். இந்த மீனை சாப்பிடக்கூடாது, நம்ம பிரிச்சு புரிஞ்சு செய்யறோம் பாருங்க. இதெல்லாம் உண்டாக கடவுது அப்படின்னு சொன்ன ஒரே வார்த்தையில உண்டானுச்சு. ஆனா மனுஷனை கடவுள் உண்டாக கடவுது அப்படின்னு சொல்லி தான் மனுஷன் உண்டாயிருப்பான். விதவிதமா மீன்கள் உண்டான மாதிரி, விதவிதமா விலங்குகள் உண்டான மாதிரி, விதவிதமா மரம் செடி கொடிகள் தாவரங்கள் உண்டான மாதிரி மனிதனும் உண்டாயிருக்க முடியும். ஆனா கடவுள் மனுஷன் அப்படி உண்டாக்கல. அது ஸ்பெஷல் பாருங்க, கடவுள் தன்னுடைய கையாலேயே மண்ணை எடுக்கிறார், தூசியம் எடுத்து தான் கையால ஒரு உருவம் செய்யறாரு. தான் கையால உருவம் செஞ்சது மட்டும் இல்லாம தன்னுடைய ஆவியை அவனுக்கு கொடுக்காரு அப்படின்னு ஊதுறாரு. அப்ப தன்னுடைய மூச்சு அவனுக்கு கொடுக்கிறாரு, தன்னுடைய ஆவி அவனுக்கு கொடுக்கிறாரு. சோ, கடவுளுடைய சொந்த கைகளால மனுஷன் செய்யப்பட்டு கடவுளுடைய சொந்த காற்றை, சொந்த ஆவியை மனுஷன் என்ன செய்யற, சுவாசத்தை வாங்கி கடவுளுடைய சொந்தமான சாயல்ல மனிதன் என்ன செய்யப்படுறான், அவனுடைய ஆன்மா படைக்கப்படுது. இவ்வளவு சிறப்பாக ஏன் மனிதன் படைக்கப்பட்டான், இவ்வளவு சிறப்பு ஏன் மனுஷனுக்கு அப்படின்னா, கடவுள் சொந்த கரங்களால உண்டாக்கி ஒரே ஒரு மனுஷன் தான். விலங்கு உண்டாக கடவுள், நிறைய விலங்கு உண்டானுச்சு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு புத்தி. ஆனா மனுஷனுக்கு நல்ல புத்தி இருக்கணும், ஒரே புத்தி இருக்கணும், அந்த ஒரே புத்தி படைச்ச அவரை போலவே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவர் கையால அவர் ஆவியை கொடுத்து அவருடைய சாயல்ல மனுஷன் என்ன செஞ்சாரு, படைச்சார். ஆனா அந்த மனுஷன் இப்ப பல்வேறு வகையான புத்தியோட மனநிலையோட சிந்தனை இருக்கிறோம். ஆனா கடவுள் மனுஷனை படுத்த நோக்கம் என்ன அப்படின்னா, அவரை வழிபடும்படியாக, அவரை வணங்கும்படியாக, ஒரு தெய்வீக நோக்கத்தோடு, ஒரு தெய்வீக சிந்தனையோடு மனிதன் தெய்வீகமாகவே படைக்கப்பட்டான். சோ, இன்னைக்கு நாம் இயற்கையாகவே கடவுளை வழிபடக்கூடிய சுபாவம் உடையவர்கள். ஆனா இன்னைக்கு உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷருக்குமே கடவுள் நம்பிக்கை இருக்குது. கடவுள் நம்பிக்கை இல்லாத யாருமே இல்லை. மெஜாரிட்டி பீப்புள் கடவுள் இருக்கிறார்னு நம்புறாங்க, கடவுளை பற்றி நம்பிக்கை. சில வகையான மக்கள் கடவுள் இல்லை என்று கடவுளை பற்றி நம்பிக்கை இருக்குது. சோ, கடவுளை பற்றின நம்பிக்கை இல்லாதவங்க உலகத்துல யாருமே இல்லை. கடவுளை பற்றி நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. சரி, இன்னைக்கு நம்ம என்ன வரோம் அப்படின்னா, கடவுளை நம்புற எல்லாருமே கடவுளை வழிபடுறவங்களா இருக்கிறாங்க. இந்த கடவுளை வழிபடுற விஷயத்துக்கு தெரியுங்களா, அது ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னா, மனுஷன் எந்த ஒரு விஷயத்தையுமே அவன் விருப்பப்படி அவன் சந்தோஷத்துக்காக படைச்சாரு கடவுள். தொழுகை, இந்த ஆராதனை, இந்த வழிபடுதல் அப்படின்னு இருக்குதுங்களா, இது என்ன முக்கியமானது அப்படின்னா, இது மனுஷன் தன்னை திருப்திப்படுத்திக்க செய்யற ஒண்ணு கிடையாது. இது மனிதன்
அவரை படைத்த கடவுளை திருப்திப்படுத்தும்படியாக செய்யப்பட வேண்டியது. நம்மளை நம்மளை திருப்திப்படுத்திக்கிறோம். நிறைய பேருக்கு தொழுகைக்கு அரசு குறிச்சு போயிட்டு வந்தா இன்னைக்கு அப்பாடா தொழுகை போயிட்டு வந்தேன், மனசுக்கு அப்படியே நிம்மதியா இருக்கு, மனசுக்கு சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இந்த வாரம் தொழுகைக்கு போலையா, இந்த வாரம் சபைக்கு போலையா, தேவனை வழிபடலையா, அப்பா இந்த வாரம் நம்ம சர்ச்சுக்கு போலப்பா, ஒரே கஷ்டமாயிருச்சு, ஒரே மனசுக்கு வேதனை ஆயிருச்சு, ஒரே பிரச்சனை ஆயிருச்சு, இப்ப தொழுகைக்கு போறது அப்படின்றது நமக்கு நம்ம மனசுக்கு சாந்தி நிம்மதி உண்டாகுவதற்கு அல்ல, நம்மை படைத்த சர்வ வல்லமை உள்ளவரை சாந்திப்படுத்துவதற்காக சந்தோஷப்படுத்துவதற்காக நாம் என்ன செய்ய போகிறோம், தொழுகை செய்ய போகிறோம். இது பெரிய நோக்கம், பெரிய தீர்மானம். மூன்று வகையான தொழுகையை பற்றி, ஆராதனையை பற்றி பைபிள் பேசுகிறது. ஒன்னு, அறியாமல் செய்கின்ற ஆராதனை. அப்போஸ்தலர் 17:23. இந்த இடத்துல அத்தேனைப்படுற மக்கள் கடவுள் யார் என்று தெரியாமல் ஏதோ ஒன்றை, யாரோ ஒருவரை கடவுளாக வழிபடுவதற்கு பெயர் அறியாமல் செய்கின்ற ஆராதனை. கடவுள்னா யாருன்னு தெரிஞ்சிக்காம ஏதோ ஒன்றை, யாரோ ஒன்றை கடவுளா வழிபடுறதுக்கு பேரு அறியாமல் செய்கின்ற ஆராதனை. உண்மையான கடவுள் யாரு, கடவுள் எப்படிப்பட்டவர் அப்படின்ற கடவுளை பற்றின சரியான வெளிப்பாடும் சரியான வெளிச்சம் பெறாமல் இது செய்கின்ற ஒரு ஆராதனை. இரண்டாவது ஒரு வகையான ஆராதனை இருக்கு. மத்தேயு 15:9 இயேசு அதை வீணான ஆராதனை சொல்றாரு. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறாங்க அப்படின்றாரு. இது என்ன ஆராதனை, வீணான ஆராதனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு கடவுள் யாருன்னு தெரியும், ஆனா அந்த கடவுள் தன்னை எப்படி வழிபட சொல்றாரோ, தன்னை எந்த முறையில வணங்க சொல்றாரோ அந்த முறையில வணங்காம இவங்களுக்கு பிரியமானபடி, இவங்களுக்கு விருப்பமானபடி அவர் என்ன செய்யறாங்க, வழிபடுவாங்க. இது இரண்டாவது வகையான தொழுகை அல்லது ஆராதனை முறை. இவங்க செய்யறது ஏன் வீணான ஆராதனை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, பைபிள் அந்த ஆராதனையை கடவுள் ஏத்துக்கல, அது வேஸ்ட்னு சொல்லுது. முதலுதோ எப்படி வேஸ்டோ வீணோ, ரெண்டாவது முறையும் இது வீணாக போகும். இது எப்படி வீணாகுது அப்படின்னு பாருங்களேன், அது எப்படி வீணாகும், உண்மையான கடவுள் தான் வழிபடுறோம், எங்க இஷ்டப்படி வழிபாடு, அது எப்படி வீணாகும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா, பைபிள்ல முதல் ஆழமான எக்ஸாம்பிள், ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த இரண்டு பிள்ளைகளாகிய காயின் ஆபேல் ரெண்டு பேருமே கடவுளை தொழுது கொண்டாங்க. ஒருத்தருடைய தொழுகையை கடவுள் ஏத்துக்கிட்டாரு, ஒருத்தருடைய தொழுகையை கடவுள் ஏத்துக்கல. அப்ப ஒருத்தர் செஞ்ச தொழுகைக்கு பலன் இருக்கு, ஒருத்தர் செஞ்ச தொழுகையை கடவுள் ஏற்றுக்கல அப்படின்னா அது வீண், அது வேஸ்ட் ஆயிருச்சு, அவ்வளவுதான் விஷயம். நாம் உண்மையான கடவுள் தொழுது கொண்டாலும் ஏன் இஷ்டப்படி தொழுது கொண்டேனா அந்த தொழுகை வீண், அந்த தொழுகை கடவுள் என்ன செய்வதில்லை, ஏற்றுக்கொள்வதை அங்கீகரிப்பதில்லை. காயினுடையதை எப்படி அவர் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அதே போலதான். ஏன்னா ஆபேல் விசுவாசத்தினால தொழுது கொண்டாண்டார். விசுவாசம் எப்படி வரும், கடவுளுடைய வார்த்தை மனுஷன் கேள்விப்படுறதுனால. அப்ப கடவுளை எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்ற முறைய கடவுள் காயின் ஆபேலுக்கு சொல்லி இருந்தோம், காயின் தான் இஷ்டப்படி கடவுளை வழிபட்டான், ஆபேல் கடவுள் சொன்னபடி அவரை வழிபட்டான், அதனாலதான் ஆபேலுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டது, காயினுடைய தொழுகை என்ன செய்யப்படவில்லை, ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நிறைய பேர் இந்த வீணான ஆரம்பம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எப்படி அப்படின்னா, நாம் உண்மையுள்ள கடவுளை, உயிருள்ள கடவுளை வழிபட்டாலும் கூட அவர் எப்படி விரும்புகிறாரோ அப்படி அவரை வழிபடாம நாம எப்படி விரும்புகிறோமோ அப்படி நாம் வழிபட்டோம் அப்படின்னா அந்த தொழுகை வீணானது என்று பைபிள் சொல்கிறது. மூணாவது, ஆண்டவர் இயேசு சொல்றாரு, தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். இது உண்மையான தொழுகை. தேவன் ஆவியா இருக்கிறாரா, அவரை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும். மனசார மனமும் வந்து அவருடைய வசனத்தின்படியாக இயேசு கிறிஸ்து கடவுளை எப்படி வழிபட வேண்டும் என்று புதிய ஏற்பாட்டில் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ அந்த முறையில. ஏன்னா இதே கடவுளை வித்தியாசப்பட்ட காலத்துல வித்தியாசமான முறையில வழிபட்டு வந்தாங்க. ஆதாம் ஏவாள் அவங்க பின்னாடி வர முற்புதாக்கள் காலத்துல அது பலி கொடுத்துட்டு வேண்டிக் கொள்வதாக இருந்துச்சு. தீர்க்கதரிசிகள் காலத்துல ஆசாரியர்கள் வந்த காலத்துல அது வித்தியாசமான முறையா மாறிச்சு. இப்படி ஆசரிப்பு கூடாரம் ஒண்ணு இருந்துச்சு, தேவாயின் ஒண்ணு இருந்துச்சு, அதுக்குள்ள மட்டும் செய்யணும், ஒரு குறிப்பிட்ட பீப்புள் மட்டும் தான் செய்யணும், உள்ளுக்குள்ள போகணும், அவங்க என்ன செய்யணும், அவங்க தூபம் காட்டணும், தீபம் காட்டணும், எவ்வளவு விஷயங்கள் இருந்துச்சு. அது ஒரு முறை. புதிய ஏற்பாட்டுக்கு வந்தப்ப இயேசு கடவுளை எப்படி வழிபடணும் அப்படின்றத சொல்லி கொடுக்கிறாரு. ஆவியோடும் உண்மையோடும் வசனங்களின்படி நாம மனதார என்ன செய்ய வேண்டும், முழு மனசோட அதை நாம செய்ய வேண்டும். இது உண்மையான ஆராதனை பைபிள் சொல்லுது. இதைதான் சொல்ற ரோமர்ல 12:1 நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து செய்வதே புத்தியில் ஆராதனை சொல்லப்பட்டிருக்கு. இந்த மூன்று வகையான ஆராதனை பைபிள் என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. இதை குறித்து இந்த நாளில் தொடர்ந்து நம்ம ஆழமாக படிக்க போறோம். இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர், கிருபல வார்த்தை பத்திரிகை ஆசிரியரும், ஜெசிஸ் குலாபாஞ்சிரத்தின் இயக்குநருமான போதகர் திலமன் ராஜா அவர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி இந்த கிருபையில வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். தேவனை தொழுது கொள்ளுதல், நம்மை படைத்தவரை கும்பிடுதல் அல்லது வணங்குதல் என்ற ஆராதித்தல் என்ற தொடர்பாடத்தை நாம் படித்துக் கொண்டே இருக்கிறோம். தேவனை தொழுகை செய்வது நம்முடைய ஆப்ஷனல் கிடையாது, நம்முடைய தேர்வு கிடையாது.
நாம் அவரை தொழுகை செய்யும்படியாகவே நாம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். சரி, அதில் தொடர்ச்சியாக நாம் படித்துக் கொண்டே வந்தோம். இன்றைக்கு ஏன் சபையாக கூடி வர வேண்டும்? தனியா வீட்டில் செய்யணும் அந்த வேலையை, குடும்பமா அந்த வேலையை வீட்டில் செய்யணும், ஆனா சபையா ஏன் கூடி வரணும் அப்படின்றத கடந்த பாடத்தில் ஆரம்பித்தோம். இப்பொழுது அதை நாம் தொடர்ந்து படிப்போம். சபை கூடி வரும் பொழுது என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்வோம். அவருக்குள் மூழ்குதல், அவரின் கூடாரத்தின் வசதியை பாதுகாப்பை நாம் அனுபவிப்பதற்காக. கோயிலுக்குள்ள போனா, தேவாலயத்துக்குள்ள போனா வருகிற அந்த உணர்வை இன்று நாம் ஆவிக்குள்ளாக அந்த கூடாரத்தின் வசதியை பாதுகாப்பை அனுபவிப்பதற்காக நாம் சபையாக கூடி வர வேண்டியவர்களாயிருக்கிறோம். மூடுதலின் வெதுவெதுப்பை, அனலை உணர்தலாகும். கீழே சாதாரண இடத்துல இருக்கிறதுக்கும் ஒரு ஹில் ஸ்டேஷன்ல போய் இருக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா? அதை போல உணர்தல், மகிமையின் வெளிச்சத்தில் குளிர்காய்தல், அது ஒரு ஆனந்த உறவு. அவரது சமூகத்தின் கதிரொளியை ஈர்த்து கொள்ளுதல் மறந்து போய்விட வேண்டாம். நான் இன்னும் அவரை போல ஆகுதலை என்னிலே விளைவிக்கிறது, உண்டாக்குகிறது, உற்பத்தி செய்கிறது. 2 தீமோத்தேயு 2:22 அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்கிறவுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. மறந்துடாதீங்க, இயேசு மீண்டும் வரும்போது அவருடன் நித்தியமாக இருப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிற இடம்தான் சபை கூடுதல், சபையின் ஐக்கியம், தொழுகை, வேத ஆராய்ச்சி. மறந்து போய்விட வேண்டாம். நான் தொழுகை தொழுகைன்னு சொல்றதுனால எல்லாரும் வெறும் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் நினைச்சுக்காதீங்க, அல்லது வாரத்தின் முதல் நாள் மாத்திரம் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. இல்லாட்டி சில பேர் இப்படியும் பேசுவாங்க, சபையா தானே கூடி வரணும், அது எந்த நாள் கூடி வந்தா என்ன? தப்பே கிடையாது, தினசரி கூடி வரலாம். முதல் நூற்றாண்டு மக்கள் கூடி வந்தாங்க. தொழுகையினுடைய உச்ச சிறப்பு என்னவென்றால், வாரத்தின் முதல் நாளிலே முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற்றார்கள். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுதல் என்பது தினசரி நிகழ்ச்சி அல்ல. தினசரி கூடி வந்து அவர்கள் அப்பம் பிட்டார்கள் என்பது அவர்கள் ஐக்கியமாக உண்டது. ஆனால் என்னை நினைவு கூறும்படி இதை பங்கு பெறுங்கள் என்று அவர் சொன்னாரே, அது ஒரு தினசரி நிகழ்ச்சி அல்ல, அது வாரத்தின் முதல் நாளிலே கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளிலே அவரை நினைவு கூறும்படியாக. ஏன்னா பஸ்காவ் என்பது நினைத்த பொழுதெல்லாம் செய்ததல்ல. அதனாலதான் திருவிருந்தையும் திருப்பந்தியையும் கர்த்தருடைய பஸ்காவையும் இணைத்து வேதம் பேசுகிறது. ஆனால் இது தினசரி செய்ய முடியாது, நினைத்த நாளிலே செய்ய முடியாது. அவர் நமக்கு அதை இயேசு கிறிஸ்து அதை நிறுவினாரே, அந்த நாளிலும் செய்வதல்ல. அதை ஒரு மாதிரியை காண்பித்து முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் எப்பொழுது பங்கு பெற்றார்களோ அதை போல பங்கு பெறுவது என்பதை மறந்து போய்விட வேண்டாம். நாம் யாருடன் விருப்பமுற்று மனமாற நேரம் செலவழித்து பழகுகிறோமோ அவர்கள் போலவே நாம் மாறுவோம். அதற்காக சபை கூடி வருதல் அவசியம். அதிகமாக தேவனை போல ஆகும் நோக்கத்திற்காக அவருடன் செலவிடும் நேரங்கள் சபை கூடி வருதலாகும். அப்ப சிலுவையின் பாடுகளும் அதனுடைய மகத்துவத்தையும் பரிசுத்தத்தையும் பெறுவதற்கு திருவிருந்திலே பங்கு பெறுவதற்கு கூடி வருவது வாரத்தின் முதல் நாள் தொழுகை. மீதி நாளிலே கூடி வருவது என்பது இன்னும் அவருடைய நோக்கத்திற்காக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுதல் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். பரலோக கடவுள் யாராக இருக்கிறார் என்பதை உணர்ந்து அறியும் போது குறித்துக் கொள்ளுங்கள். அவரை தொழுகை செய்ய தகுதியுள்ளவர்கள் என்ற காரணத்தினாலே வி ஆர் கன்ஃபர்சிங் அண்ட் கன்ஃபர்மிங் ஐ எம் ஒர்த்தி டு வர்ஷிப் ஹிம். அவரை தொழுகை செய்ய எனக்கு தகுதி இருக்கிறது என்பதை அறிக்கையிடுகிறோம். ஏன்? இது நாம் உண்டாக்கினதல்ல,
நாம் நீதிமானாக எண்ணப்படுகிறோம் தேவனாலே என்பதை அவர் என்னை தகுதியாக்கினார். அவர் என்னை தகுதிப்படுத்த அவருக்கு தகுதி இருக்கிறது என்பதை நான் உலகத்திற்கு அறிவிப்பதே சபை கூடுதலும் வாரத்தின் முதல் நாளிலே திருவிருந்திலே பங்கு பெறுதலுமாயிருக்கிறது. அதிகதிகமாக அவரை கனப்படுத்த அடிக்கடி கூடி வர வேண்டும். அதிகதிகமாக அவரை துதித்து போற்றி புகழ்ந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்த நாம் சபையாக கூடி வர வேண்டும். இதை மறந்து போய்விடக்கூடாது. பரலோக கடவுளை தொழுகை செய்து அவரை மகிமைப்படுத்தல் என்பதே ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண்ணின் முதன்மையான நோக்கமாக இருக்க வேண்டும். அதனால நினைச்ச நேரம்லாம் வச்சா எப்படின்னா, நினைச்ச நேரம்லாம் சபை தீர்மானித்து வைப்பதை நாம் தொடர்ச்சியாக செய்வது அவரின் நோக்கத்திற்காக நான் படைக்கப்பட்டேன் என்பதை. எனக்கு வேலை இருக்கு, எனக்கு வியாபாரம் இருக்கு, எனக்கு படிப்பு இருக்கு, எனக்கு கல்லூரி இருக்குது, அல்லது என்னுடைய தொழில் இருக்குது, என்னுடைய விவசாயம் இருக்கிறது, இதெல்லாம் உண்மை. அது மாம்சம் வாழ்வதற்கு. அதை மீறி அவர் என்னை மீட்டுக் கொண்டதின் நோக்கத்தை அறிக்கையிடுவதற்காக இதை முதன்மையான நோக்கமாக வைத்துக் கொள்வது சபை கூடி வருதல் என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். சங்கீதம் 96:2-9 வசனத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதில் சில குறிப்புகளை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். உலகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். இதில் முக்கியமான விஷயத்தை குறித்துக் கொள்ளுங்கள். அவருடைய பெயரை சொல்லி வாழ்த்துங்கள். ஏனென்றால் பாவ மீட்பு, பாவ விடுதலையை நாம் பெற்றோம். அதை அறிவிக்கிறது நம்முடைய கூடுகையில் ஒரு பங்காயிருக்கிறது. இந்த கூடுகையினுடைய அழகு எதனால் உண்டானது, பாவ மன்னிப்பினால் உண்டானது, பாவ விடுதலையினால் உண்டானது என்பதை உலகத்திற்கு சொல்ல வேண்டியவர்களாயிருக்கிறோம். அதனாலதான் நீங்கள் இதில் பங்கு பெறும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறுகிறீர்கள், என்னை அறிவிக்கிறீர்கள் என்று இயேசு சொன்னார். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். யாரையும் இயேசுவை பத்தி சொல்லி மதமாற்றம் பண்ற வேலை நமக்கு இல்லை. அது அல்ல நம்முடைய வேலை. மாறாக படைத்தவரை போல மாற்றப்பட்டிருக்கிற நிகழ்ச்சி, என்னை மாற்றுகிற வல்லமை கிறிஸ்துவிலும் அவர் இரத்தத்திலும் இருக்கிறது என்ற நற்செய்தியை நாம் சொல்லுவது நம்முடைய இயல்பாக இருக்கிறது. பாருங்க அதுல என்ன சொல்றாரு, அவர் பெரிதும் போற்றப்படத்தக்கவர், போற்றும்படியாக கூடி வர வேண்டும். அவர் யாரா? மாட்சிமையும் புகழ்ச்சியும், நாம் புகழத்தக்கவராம், புகழ்ச்சியும் உள்ளவராம், ஆற்றலும், நல்லா கவனிச்சீங்களா, ஆற்றலும் எழிலும் உள்ளவர் அவர். அப்ப கூடி வந்து ஒன்று ஒன்றாக நாம் அவரை சொல்ல வேண்டும். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் உள்ளத்திலும் போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். அல்லேலூயா. ஒரு உதாரணத்திற்காக இதை நான் பாடினேன். அப்ப நாம கூடி வருதல்ல புரிந்து உணர்ந்து இந்த வேலையை நாம் செய்ய வேண்டியவர்களாயிருக்கிறோம். அவர் பரிசுத்த இடத்தில் உள்ளது அவருடைய வல்லமையும் ஆற்றலும். அந்த பரிசுத்த இடத்தில் உள்ள அவருடைய வல்லமையும் ஆற்றலையும் பரிசுத்தமாக்கப்பட்ட நாம் எல்லாரும் ஒன்று கூடி வந்து அந்த வல்லமையும் ஆற்றலையும் எழிலையும் மகிமையும் இங்கே கொண்டு வருகிறோம். ஆவிக்குரிய கூடாரமாக மாற்றி நாம் இங்கே கொண்டு வருகிறோம். அது கிறிஸ்தேசுவை தலையாக கொண்ட அவருடைய சரீரமாகிய சபைக்குள்ளே நாம் இணைந்து வரும் பொழுது அது அங்கே நடக்கிறது. ஜனங்களின் வம்சங்களே, மகிமையும் வல்லமையையும் அவருக்கு சாற்றுங்கள், அவருக்கு கொடுங்கள்,
அவருக்கு அர்ப்பணியுங்கள். இது தொழுகையிலே இருக்கிறது, மறந்து போய்விட வேண்டாம். நாம் எப்போது தேவனை தொழுது கொள்ள வேண்டும்? தொழுகை என்பது பொதுவான கூடுகை, ஆனாலும் அதையும் தாண்டி அடிக்கடி இருக்க வேண்டும் என்பதே மிகவும் அவரை பற்றிய உயர்வான விஷயம். யார அடிக்கடி பார்க்க போவோம், எதற்காக பார்க்க போவோம், இது மறந்து போய்விட வேண்டாம். இது தனிப்பட்ட குடும்ப தொழுகை என்ற நிலையும் அதை தாண்டி இருப்பதுமாக இருக்கிறது. அதனாலதான் ஒரு வருட காலமாய் அவர்கள் சபையோட கூடி வந்து வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். திறனு என்பவனுடைய பள்ளிக்கூடத்திலே, வித்யாசாலையிலே அவர்கள் வருடமெல்லாம் கூடி வந்து வசனத்தை கற்றுக்கொண்டார்கள். அவர்கள் அனுதினமும் கூடி வந்தார்கள். கவனித்தீர்களா? சபை கூடுதல் என்பது எவ்வளவு அழகாக அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்குவோம். பழைய ஏற்பாட்டில் இருந்தே ஆசாரியர்கள், லேவியர்கள் தினசரி போய் தேவாலயத்து வேலையை செய்தார்கள். ஆசாரியன் உள்ளே போய் செய்ய வேண்டியதை செய்தான், லேவியர்கள் தேவ ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பே செய்ய வேண்டிய வேலையை அவர்கள் செய்தார்கள். அப்ப நாம் பரிசுத்த ஜனமும் ராஜரீக ஆசாரிய கூட்டமுமாய் இருக்கிறபடியால் வி ஆர் டிசைன்டு லைக் த யாக்கோபின் இஸ்ரேலின் குடும்பத்தில் இருக்கிற 12 பிள்ளைகளிலே ஒரு பிள்ளையை லேவியனாக அவர் தேர்ந்தெடுத்து அந்த லேவியனுடைய பரம்பரையை, பாரம்பரியத்தை இல்ல பரம்பரையை, தலைமுறை தலைமுறையாக ஆசரிப்பு கூடார தேவாலய வேலைக்கென்று லேவியர்களாக தெரிந்து கொண்டு அவர்களில் நெருக்கமாக ஆரோனுடைய குடும்பத்திலே ஆசரிப்பு கூடாரத்திற்கு உள்ளே செய்கிற வேலைகளை தினசரிய நித்திய விளக்கு எரியும்படியாக. கவனித்தீர்களா? தேவாலயத்துக்குள்ள இருக்கிற விளக்கு அணைஞ்சு போயிடக்கூடாது, நித்திய விளக்கு எரியத்தக்கதாக. அங்கே உள்ளே அதை விளக்கேற்றி வைத்து அதை அணைந்து போகாம எண்ணெய் ஊத்துகின்ற வேலை இருக்கிறது. அதற்கு வெளியே அந்த எண்ணெய்க்கு தேவையான வித்தை ரெடி பண்ணுகிற, பரிசுத்தமாக வளர்த்தெடுத்து அந்த எண்ணெயை பிழிகிற, அதை பரிசுத்தமாக பிழிந்தெடுத்து, அப்ப தினசரி அந்த வேலை நடந்தாதானே, தினசரி போய் அங்க எண்ணெயை ஊத்தி வச்சாதானே அந்த நித்திய விளக்கு அணையாமல் இருக்கும். சோ அதை இங்க அப்படியே கொண்டு வருவோம். அப்ப தினசரி கூடி வந்து வாசித்தார்கள், வேதத்தை தியானித்தார்கள் என்றால் அந்த விளக்காகிய வேத வசனம் தினசரி படிக்கப்பட தியானிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. மறந்து போய்விட வேண்டாம். பலி செலுத்துவதும் நடந்திருக்கிறது. சமாதான பலி, பான பலி, எத்தனை பலிகள் பாருங்கள், அது இன்றும் தொடர்கிறது. அப்ப நாம சபை கூடி வருதல்ல, வேதத்தை படிப்பது, பாவ அறிக்கையிடுவது, பரிசுத்தத்தை கற்றுக்கொள்வது, தேவ சாயலை பற்றிய தியானம் செய்வது. அப்ப நிழல் நிஜமாயிருக்கிறது. தினசரி கூடி வருவதும், வாரத்தின் முதல் நாளிலே தொழுகைக்கு கூடி வருவதும், தனியாக ஆயத்தப்படுத்துவதும். நல்லா நீங்க கவனிச்சு பாருங்க. பிரதான ஆசாரியன் 3 மாசம் அங்க போய் வேலை பார்க்கணுமா ஆசரிப்பு கூடாரத்துல. அதுக்கு முன்னாடி இங்கேயே தான் வீட்டிலேயே தன்னை ஆயத்தம் பண்ணிக்கு வானா, ஆயத்தம் பண்ணிட்டு போய் தான் அங்க அந்த வேலையை அவன் செய்ய போவானா. கவனித்து பாருங்கள், அது நிழல், இது நிஜம். நாம் ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். தனிப்பட்ட முறையிலும் குடும்பமாகவும் தினசரி தொழுகை செய்து நாம் நம் பரிசுத்தத்தை ஈடுபடுத்திக் கொள்ள, பரிசுத்த ஈடுபாடை உண்டாக்க, கணவன் மனைவியினுடைய உறவை போல நமக்கும் தேவனுக்கும் பரிசுத்த உறவு ஈடுபாடை ஏற்படுத்திக் கொள்ள, அது முடியாமல் போகுமேயானால் சபை கூடி அவரை தொழுகை செய்ய நம்மை தயார்படுத்தி கொண்டவர்களாய் இருக்கவே முடியாது என்பதை நினைவில் கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அப்போஸ்தல 20:7 வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் விற்கும்படி சீசர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்று இருந்து அவர்களுடனே சம்பாசித்து நடு ராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். நாம் எப்பொழுது தேவனை தொழுகை செய்ய வேண்டும்? வாரத்தின் முதல் நாளிலே, அல்லது கிறிஸ்து உயிரோடு எழுந்த நாளிலே, அல்லது முத கிறிஸ்தவர்களாக
பாவ மன்னிப்பு பெற்று கிறிஸ்துவினுடைய சாயலில் பிறந்தவர்கள் எல்லாருமே கிறிஸ்துவினுடைய பாடு மரண அடக்கத்தை நினைவு கூறுங்கன்னு அவர் சொன்னார்ல, அதை நினைவு கூறும்படியாக முதல் முதலில் கிறிஸ்தவர்களாய் மாறினவர்கள் எந்த நாளில் பங்கு பெற்றார்களோ அந்த நாளில் திருவிருந்திலே பங்கு பெற நாம் கூடி வர வேண்டும். மறந்து போய்விட வேண்டாம். 1 கொரிந்தியர் 16:2 நான் வந்திருக்கும் போது பணஞ்சேர்க்கல் இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் தன் வரவுக்கு தக்கதாக எதையாயிலும் தன்னிடத்திலே சேர்த்து வைக்க கடவன். பெரிய மாணவர்களே, தேவனுக்கு சித்தமானால் அடுத்து வருகிற பாடத்திலே தேவனை தொழுகை செய்வது தனியாக குடும்பமாக சபையாக ஏன் கூடி வர வேண்டும் என்பதை தொடர்ந்து ஆராய்ச்சி செய்ய நம்மை ஆயத்தப்படுத்துவோம். இன்று எப்போது அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்பதையும் அந்த தொழுகையின் சமூகத்திலே பைபிள் ஸ்டடியில கூடி வருவதனுடைய மகிமையை கற்றுக்கொண்டோம். தொடர்ந்து படிப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஜபம் செய்வோம். நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தொழுகையின் திருவிருந்தில் பங்கு பெறும்படியாக கூடி வருகிற காரியத்தை நாங்கள் தெரிந்து கொண்டோம். வாரத்தின் இடைப்பட்ட நாளில் தனியாக குடும்பமாக அடிக்கடி சபையாக கூடி வருவதனுடைய அந்த தோற்றமும் அதன் விருத்தியை நாங்கள் கற்றுக்கொண்டோம். எங்கள் வாழ்வும் எங்கள் ஆத்துமாவும் விருத்தி அடைய இதை கற்றுக்கொள்ள எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. அன்பார்களே, நீங்கள் கேட்ட சிலிந்து உங்களுக்கான எளிமையர்களே தான். சங்கீதம் 96:9 எப்படிப்பட்ட அலங்காரத்துடன் நாம் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்பதை சொல்கிறேன், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 96:9 எப்படிப்பட்ட அலங்காரத்துடன் நாம் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். இக்கேள்விக்கான பதில தபால் மூலமாகவோ தொலைபேசி வாயிலாகவோ எஸ்எம்எஸ் மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்தும். எல்லாம் உள்ள தேவன் நம்மை காத்து வழிநடத்துவாராக. நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும், சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும், பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும். இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும். பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும். இரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அன்பு நேர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431. கிருபையுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625016. Joy Creative Production. For video coverage and editing, audio recording and editing, promo for advertisement, graphic design. Contact 9042494996.